ஆண்டவரும் ரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தேற்று வார்த்தைக்கு நானும் தபசை ஜெபிக்கும்போது கர்த்தர் அருமையான வசனத்தை காண்பித்தார். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43:13 வசனம், நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? நம்முடைய தேவருக்கு வல்லமை உண்டு, யாரு எந்த காரியம் அவர் செய்ததை தடுக்க முடியாது. வேதத்தில் எழுதத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒரு காரியத்தை உன் வாழ்க்கையில செய்யணும்னு சொன்னா, உன் பிள்ளை வாழ்க்கை ஒரு காரியம் செய்யணும்னு சொன்னா, உன் குடும்பத்துல ஒரு காரியம் செய்யணும்னு நினைச்சா, உங்க ஊழியத்துல ஒரு காரியம் செய்யணும்னு நினைச்சா, யாரு தடுக்க முடியாது? தடை செய்கிற பிசாசு, ஆனா நான் செய்யணும்னு நினைச்சா தடுக்க முடியாது என்று கர்த்தர் தெளிவாக சொல்கிறார். சொல்கிறார், நீ செய்கிறதை தடுப்பவர் யார்? நீ செய்ய நினைத்த காரியம் தடைபடாது என்று சொல்லுகிறா. ஐயா, என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை ஜெபிச்சுட்டே இருக்கிறேன், ஆனா ஒரு தடை வந்துகிட்டே இருக்குது, ரொம்ப சோர்வா இருக்குன்னு சொல்லினா, இந்த வார்த்தை நீங்க பயன்படுத்துங்க. கர்த்தர் செய்த தடுக்க முடியாதுன்னு அறிக்கை பண்ணுங்க, தடை விலகும். ஆண்டவர் நியமித்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சு சர்வல்லமுள்ள தேவன் அவர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. பரலோக பிதாவே, அருமையான காலம் நிகழ்ச்சி ஒவ்வொரு பிள்ளைக வாழ்க்கை, நான் செய்கிற தடுப்பு யார் என்று சொல்லி பெற்றுக்கொள்ள தடை செய்கிற கிரியைகள் வல்லமே அதை நொறுக்கப்பட்டு இன்னைக்கு தடை விலகட்டும். கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், கர்த்தர் செய்கிறது தடைபடாது. காட் பிளஸ், காட் பிளஸ். நல்லவரே.